வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு ஃபிட்லர் கிராப்புக்கான டேங்க் செட்டப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்காங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் இந்த கிராப் வாங்குறதுக்காக நான் இந்த ஷாப்புக்கு போகல. ஸோ நான் வேறு சில ஃபிஷஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஷாப்புக்கே நான் போனேன். பட் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராப் இருந்தது. எல்லாருமே அந்த ஷாப்பில் இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கிராப் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது போல், எனக்கும் அதே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த கிராப் வந்து நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நானும் வாங்கினேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பில் வந்து கேட்டிருந்தாங்க, ஸோ இது வந்து வளர்க்கலாமா, இது எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் அங்கே கேட்டுட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, நானும் போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி, ஸோ எனக்கு ஒரு பேர் கொடுங்க, மேல் ஃபீமேல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அவர் எனக்கு மேல் ஃபீமேலாம் தெரியாதுப்பா, நீயே பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது இவருக்கே தெரியலையே, நம்ம எப்படிடா இதை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானே சும்மா ஒரு கெஸ்ட்டில் தாங்க அந்த மேல் ஃபீமேல் வந்து பிடிச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அதான் மேல் ஃபீமேல் நான் கரெக்டாக தான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆற்றுமணல். இந்த ஆற்றுமணல் பார்த்தீங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ஆக்கிட்டேன், அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இதை தான் வந்து டேங்க் செட்டப்பில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் ஒரு செட்டப் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா இருக்குது, அது மாதிரி வருமானு தெரியல, சும்மா ட்ரை பண்ணலாம். ஸோ எந்த மாதிரியான ஒரு செட்டப் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு மேலேருந்து ஒரு கீழே ஸ்டோப் மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணலான்னு இருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா சாண்டும், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக வாட்டர் இருக்க மாதிரி, நம்ம வேணுங்கிறப்ப வந்து நம்ம கிராப் வந்து சன் பாத் எடுக்கிற மாதிரி, மற்ற சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரில் வந்து ஸ்விம் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிராப் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செட்டப் பண்ணாதீங்க. இவ்வளோ சாண்டு போட்டு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இந்த கிராப் பார்த்தீங்கன்னா ஆழமாக குழி தோண்டி உள்ளே போயிடும். நீங்களால் வந்து அந்த கிராப்பை வந்து பார்க்கவே முடியாது, அதை வந்து நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துடும், நைட் டைமில் மட்டும் வெளியே வந்து அந்த ஃபுட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நான் டெய்லியும் வந்து இந்த கிராப்பை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாண்ட் வந்து கம்மியாக போட்டு செட் பண்ணிங்கன்னா அது வந்து உள்ளே குழி தோண்டி உள்ளே போகாது. அப்படி போனாலும் பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்குற தூரத்துக்கு வந்து அது இருக்கும். இவ்வளோ மணல் போட்டு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உள்ளே போயிடும். என் செட்டப்லையும் அப்படி தான் ஆச்சு. நான் செட் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் எழுந்து பார்க்குறப்ப கிராப்பே காணும். ஸோ நான் நினச்சேன் ஒருவேளை வெளியே எங்கேயாவது போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். அப்புறமா தான் பார்த்தா ஒரு குழி தோண்டி உள்ளே இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செட்டப் வந்து நீங்களே வந்து டிசைட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டப் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் நேச்சுரலான ஒரு லுக் இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா நான் வந்து அங்கங்கே சும்மா வச்சு சும்மா வந்து செட் தான் பண்ணுறேன். மற்றபடி ரொம்பவே டீட்டெயில்டெல்லாம் எதுவும் பார்க்கல. ஸோ இந்த செட்டப்பில் வந்து நான் பிளான்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவை போய் பார்த்துருங்க. ஸோ இந்த பிளான்ஸ் தான் வந்து நான் இந்த செட்டப் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன், ஸோ இது வந்து வளருமா வளராதானு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே எதுவும் சப்ஸ்டேட் எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற வாட்டரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்க வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிளான்ஸ் சர்வைவ் ஆகுமான்னு தெரியல, ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுறேன். சர்வைவானா ஓகே, அப்படி இல்லைனா நம்ம இந்த பிளான்ஸ்லாம் வைக்க முடியாது, எடுத்து தான் ஆகணும். இந்த ஃபிட்லர் கிராப்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் கிராப்ஸு. ஸோ நம்மளோட வாட்டரில் கொஞ்சமாவது சால்ட் கண்ட்ரோல் இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து கல் உப்பு வந்து ஆட் பண்ண போகிறேன். இது ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து சால்ட் கண்ட்ரோல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கல் உப்பு தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். இந்த சால்ட்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி கல் உப்பு போட்டுருங்க. நான் சும்மா ஒரு இந்த அளவுக்கு தண்ணிக்கு இவ்வளோ கல் உப்பு போடணும் ஸோ அந்த மாதிரிலாம் கணக்கு பண்ணல. ஜஸ்ட் சும்மா நான் எவ்வளோ போடணுமோ சொல்லிட்டு போட்டு விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராக் சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, வாட்டர் நல்லா டிசால்வ் ஆகிட்ட பிறகு இப்போ வந்து நம்ம செட்டப்பில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்திருக்க கிராப்பு. நான் ஆக்சுவலாக இந்த கிராப் வாங்கினது 3 நாள் ஆகிடுச்சு. இந்த டப்பில் தான் பார்த்தீங்கன்னா நான் 3 நாளாக வச்சுருக்கேன். சும்மா நான் அதில் வந்து சாண்டு போட்டு வாட்டர் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இதிலே தான் பார்த்தீங்கன்னா 3 நாளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாமே புது டேங்க்குக்கு மாற்ற வேண்டிய டைம் வந்தாச்சு. இந்த கிராப்ஸில் மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுன்னா, ஸோ அதோட கொடுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குல்ல, ஒரு கால் மட்டும். ஸோ அது பார்த்தீங்கன்னா மேலே, இன்னொரு கிராப் பார்த்தீங்கன்னா கொடுக்கே இருக்காது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சின்னதாகவே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபீமேல், கலரும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மேலே கம்பேர் பண்ணும்போது. மேல் கொஞ்சம் பிரைட்டாக நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபைனலாக நம்மளோட செட்டப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கிராப் ரிலீஸ் பண்ணிடலாம். நான் ஏன் இந்த செட்டப்பை பார்த்தீங்கன்னா மாடியில் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் பார்த்தீங்கன்னா கிராப்புக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்.
எல்லா ஜீவராசிகளுக்குமே சன்லைட்டுங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் தான். நம்ம இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம்னா கண்டிப்பாக அந்த நேச்சுரலான ஒரு சன்லைட்டை வந்து நம்மளால் கொண்டு வர முடியாது. ஈவன் நம்ம ஒரு லைட் வாங்கி வச்சாலுமே கூட அது வந்து நம்ம கரெக்டாக போட்டு ஆஃப் பண்ணணும். ரொம்ப பிரைட்டான லைட்டு கொடுத்தாலுமே கிராபுக்கு வந்து பிரச்சனை, ரொம்ப கம்மியான லைட்டு கொடுத்தாலுமே பிரச்சனை. ஒருவேளை உங்களுக்கு வந்து இல்லை நான் டேங்க் வந்து மேலெலாம் வைக்க முடியாது, நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு விண்டோ சைடில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் டைமில் நேச்சுரலான சன்லைட் அது மேலே படும், ஈவினிங்கில் அது நீங்கள் எதுவும் பண்ணதால் ஆட்டோமேட்டிக்காக சன் வந்து கீழே இறங்கும் போது உங்களுக்கு வந்து லைட் வந்து கரெக்டாக மார்னிங் டு ஈவினிங் கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே செட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் விண்டோ சைடில் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மாடியில் செட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் என்னோடய ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்குது. ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மாடியிலேயே செட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிராப்பை பற்றி உங்கள் என்ன வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த கிராப் வந்து எப்படி ஃபீட் பண்ணணுமா, சரி இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா வேறு என்ன வீடியோ வேணாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், கண்டிப்பாக இந்த வீடியோ நான் பண்ணுவேன். கீப் சப்போர்ட்டிங் கைஸ், பாய்.